ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரிஸ் அகாடமி. நானும் உங்கள் சுபின். நாம ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கிறோம். இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9/8/2018 கேட்ட ஆர்ஆர்பி ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் 9/8/2018 கேட்ட ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் பார்த்தோம். இது 1 to 2 PM ரெண்டாவது ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். The girth of the stem or root in a plant increase due to dash. எதனால ஒரு தண்டோட அந்த 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 தடிமன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, எது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம், யார், அந்த தண்டோட எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தண்டோட எந்த பகுதி அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம். இப்போது ஒரு தண்டு இருக்குது அப்படின்னா, இதுதான் ஒரு தண்டு இருக்குது அப்படின்னா, அந்த தண்டோட இந்த பகுதி தான் என்னென்னா லேட்ரல் மெரிஸ்டம். இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தண்டோட தடிமன் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்னென்னா, இந்த நுனியில் இருக்கக்கூடியதான் என்னென்னா எப்பிக்கல் மெரிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தண்டோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். இந்த லேட்ரல் மெரிஸ்டம் வந்து அந்த தண்டோட தடிமன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். இதுக்கு கரெக்டான தமிழ் வேர்டு என்னென்னு எனக்கு தெரியல. வேர்லேயுமே ரூட்லேயுமே இதே மாதிரி இருக்கும். இந்த ரூட்டோட நுனியில் இருக்கும் என்னென்னா எப்பிக்கல் மெரிஸ்டம். இந்த ரூட்டோட இந்த பகுதியில் இருக்கக்கூடியது லேட்ரல் மெரிஸ்டம். இந்த லேட்ரல் மெரிஸ்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தண்டு பெருசாகும். லேட்ரல் மெரிஸ்டமால் அந்த ரூட்டு வேரும் பெருசாகும், இங்கே தண்டும் பெருசாகும். அதேமாரி எப்பிக்கல் மெரிஸ்டம் அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது இது அதோட நீளம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், வேரோடையோ தண்டோடையோ. ஓகேவா? இது நான் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தேன், எனக்கு கரெக்டான தமிழ் வேர்டு கிடைக்கல. ஸ்கூல் புக்கில் 9th 10th புக்கிலலாம் பார்த்தேன், இல்லை. ஓகேவா? அப்போது இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5 m/s an object with a mass of 22 kg moving with a velocity of 5 m/s possesses a kinetic energy of dash. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இப்போது ஃபிசிக்ஸில் சயின்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் கூட அந்தளவு நியூமெரிக்கல் கணக்குகள் கிடையாது. ஃபிசிக்ஸில் நிறையா இருக்குது, அதுலேயும் ரொம்ப பேசிக்காக, நிறையானா நிறைய டைப்பு கிடையாது, ரொம்ப கம்மியான ஒரு டைப்பு தான் இருக்குது. ஒரு மொத்தமே பார்த்தா ஃபிசிக்ஸில் ஒரு 10 டைப்புக்குள்ளே, இப்போ 10 டைப் அந்த மாதிரியான 10 டைப்பில் தான் கணக்கு இருக்கும். அதை மட்டும் பார்த்தாலே இருந்து வரக்கூடிய கொஸ்டின் போட்டலாம், அதுவும் பேசிக்காக தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் அதிகமாக கேட்குறது ஃபிசிக்ஸ்லேருந்து தான், நியூமெரிக்கல் கணக்குகள் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து அந்தளவு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாஸ் நிறை எவ்வளவு அப்படின்னா, நிறை எவ்வளவுனா 22 kg. அது எவ்வளவு ஸ்பீடில் போகுது அப்படின்னா, வெலாசிட்டி 5 m/s, அதோட திசை வேகம் 5 m/s, அதுக்கு வெலாசிட்டி இருக்குது. அப்போது அதுக்கு இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் என்னென்னு கேட்டிருக்காங்க. இயக்க ஆற்றல் கைனெடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் ஈக்குவல் டு ஃபார்முலா ½mv². இதில் போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். பார்த்தா என்ன வரும், 1/2, மாஸ் வந்து 22 × v², 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் என்ன வரும், 25 வரும். இது ரெண்டே அடி கொடுத்தா 11 வரும். அப்போது 25 × 11 என்ன வரும், 5 × 7 = 2, 275 ஜூல். ஆற்றலோட யூனிட் வந்து ஜூல். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால், ½mv² தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த ஆன்சர் இது வந்து போட்டலாம். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following serves as a nutritive tissue for the growing embryo? ஒரு வளரக்கூடிய கருவுக்கு எது வந்து நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய திசுவாக இருக்குது, எதுலேருந்து அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது ஒரு வளரக்கூடிய கருவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா, கரு அப்படிங்கும்போது விதையில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நார்மல் பிளான்ட் அனிமல் கிடையாது, பிளான்ட்டில் இருக்கக்கூடியது. பிளான்ட்டில் ஒரு விதை இருக்குது, பிளான்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சீடில் இந்த பகுதி, இந்த க்ரீனாக இருக்கக்கூடிய பகுதி தான் என்னென்னா, இந்த பகுதி தான் என்னென்னா கரு. ஓகேவா? எம்ப்ரியோ. இது எந்த பகுதியை உண்டு இது வளரும் அப்படின்னா, இந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்க, இந்த பகுதியை உண்டு தான் வளரும். இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பகுதிக்கு எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு பேர். அப்போது வளரக்கூடிய கரு, க்ரோயிங் எம்ப்ரியோ எதை உண்டு வளரும் அப்படின்னா, எண்டோஸ்பெர்ம் உண்டு தான் வளரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A body of 4 kg is lying at rest. Under the action of a constant force, it gain a speed of 5 m/s. The work done by the force will be dash.
ஒர்க் டன் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் எவ்வளவு வேலை, ஒரு பொருள் ஒரு பாடி இருக்குது அது வந்து 4 கிலோகிராம், அதோட வெயிட் வந்து 4 கிலோகிராம். இதை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னா 5 மீட்டர் பர் செகண்டில் அது மூவ் ஆகுது. அப்போது அங்கே என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு கேட்காங்க. அப்போ வேலை நடந்தது வேலை என்ன அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி, ஃபைனல் வெலாசிட்டி கிடையாது, ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி, ஹாஃப் எம்வி ஸ்கொயர், ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. இதை நம்ம வந்து இது பண்ணோம். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னா ஒர்க் டன், ஓகேவா. அப்போது இங்கே இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம். V1 என்ன அப்படின்னா 0, ஏன்னா அது வந்து மூமெண்டில் இல்லை ஃபஸ்ட்டு. அப்போது இங்கே V1 0 அப்படின்னா இது ஃபுல்லாகவே 0. ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னா ஹாஃப் இன்டு எம் என்ன 4 கிலோகிராம் இன்டு வி ஸ்கொயர் என்ன 5 ஸ்கொயர் 25. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதையும் கேன்சல் பண்ண 2 வரும், 50 ஜூல் தான் என்னென்னா ஒர்க் டன், ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் டன் என்னென்னா டிஃப்ரென்ஸ் இந்த கைனட்டிக் எனர்ஜி தான் என்னென்னா ஒர்க் டன், கைனட்டிக் எனர்ஜியோட வித்தியாசம் தான் என்னென்னா ஒர்க் டன். லாஸ்ட் என்ன கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, ஃபஸ்ட் என்ன கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, ஃபஸ்ட் வந்து மூமெண்ட்டில் இல்லை. அப்போ வந்து மூமெண்ட்டில் என்னென்னா V0, V0னால் டோட்டல் இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி இந்த வியோட வேல்யூ என்ன 5 மீட்டர் பர் செகண்ட், அதை போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி தான் ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான் இருக்கும், ஓகேவா. ஃபிசிக்ஸ்லேருந்து கணக்கு கேட்டாங்கனாலே நமக்கு லக்கு அப்படின்னு நினைக்கணும், ஏன்னா நம்ம ஈஸியாகலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, த மெயின் காஸ் ஆஃப் ரேன்சிடிட்டி, ரேன்சிடிட்டி இன் ஃபுட் இஸ் த டேஷ் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ரேன்சிடிட்டி அப்படின்னா என்னென்னா பதக்கிறது, இந்த ஃபுட்டு அந்த சில எண்ணெய் பொருட்கள் இந்த முறுக்கெல்லாம் பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்ச நாள் கழியும் போது என்னென்னா ஒரு மாதிரி பதத்த மாதிரி ஆயிடும், ஒரு காம்புன ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, எண்ணெய் ஒரு மாதிரி காம்புனது, அது பேர் தான் என்னென்னா ரேன்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் ரேன்சிடிட்டி. இந்த ரேன்சிடிட்டி எப்படி ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஃபேட் இல்லைன்னா ஆயில், காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினை புரியும் போது தான் இந்த உணவு வந்து அப்படி காம்பி போகிறது மாதிரி ஆகிறதுக்கு ஆகும், ஓகேவா. இது வினை புரிஞ்சுது, ஃபேட்டு கூட ஆக்சிஜன் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வினை புரிஞ்சு தான் உணவு வந்து காம்பி போயிடும், ஓகேவா. இதுக்கு பேர் என்னென்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு வினையில் ஆக்சிஜனை ஆட் ஆச்சுது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் அப்போது ஆக்சிஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா அது பேர் ஆக்சிடேஷன். அப்போது இந்த ரென்சிடிட்டி எது எப்படி நடக்குதுன்னா, ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஃபேட் இல்லைன்னா ஆயில் கூட, கொழுப்பு மற்றும் ஆயில் கூட ஆக்சிஜன் வினை புரிகிறதுனால நடக்குது. அதனால் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னென்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போது நார்மலாக இப்போது லேஸ் இந்த மாதிரி இந்த பிங்கோ இதெல்லாம் இருக்குது தெரியுமா, அதில் அந்த பேக்கெட்டில் கொஞ்சம் தான் என்னென்னா அந்த சிப்ஸ் இருக்கும், அந்த பொட்டேட்டோ சிப்ஸோ ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். பேலன்ஸ் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க ஆக்சிடேஷனை தடுக்கிறதுக்கு. அது என்ன ஏரை ஃபில் பண்ணியிருப்பாங்க, என்ன வாயுவை அதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கேஸ்னா நைட்ரஜன் கேஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின். அந்த நைட்ரஜன் ஃபில் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் உள்ள போய் ஆட் ஆகிறத அந்த வினை புரிகிறத தடுக்குது, ஆக்சிடேஷன் நடக்கிறத தடுக்குது. அது மட்டும் இல்லை, மற்ற கேஸ் ஃபில் பண்ணாமல் நைட்ரஜன் எதுக்கு ஃபில் பண்ணுறாங்கன்னா, நைட்ரஜன் வந்து மற்ற இந்த ஃபேட்டு கூடவோ ஆயில் கூடையோ வினை புரியாது, அதேமாரி இது வந்து விஷத்தன்மை இல்லாத ஒரு வாயு, அதனால தான் நைட்ரஜன் ஃபில் பண்ணுறாங்க, ஓகேவா. மெயின் இது நைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறத தடுக்குது, ஓகேவா. இது ஃபில் பண்ணலைன்னா ஆக்சிஜன் உள்ளே போய் இந்த ஃபுட்டு மெட்டீரியல் கூட வினை புரிஞ்சு ரேன்சிடிட்டியை உருவாக்கிடும், ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், டு கன்வெர்ட் டெம்பரேச்சர் ஃப்ரம் செல்சியஸ் டு கெல்வின் ஸ்கேல் யூ மஸ்ட் டேஷ். ஒரு ஸ்கேலை வந்து இப்போ செல்சியஸ் ஸ்கேலேருந்து கெல்வின் ஸ்கேலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை கெல்வினில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கெல்வின் செல்சியஸ் ஈக்குவல் டு 273 மைனஸ் கெல்வின் தான், கெல்வின் மைனஸ் 273 தான் என்னென்னா செல்சியஸ் வரும், கெல்வின் மைனஸ் 273 தான் என்னென்னா செல்சியஸ். அப்போது நமக்கு வந்து 5 தெரியும், என்னென்னா செல்சியஸோட வேல்யூ 5 அப்படின்னு தெரியும். கெல்வின் என்ன அப்படின்னா கெல்வின் மைனஸ் 273, அப்போ கெல்வின் என்ன அப்படின்னா
ஃபைவ் ப்ளஸ் 273. அப்போ என்ன வரும்? 278. ஓகேவா? அப்போ இதுதான் ஃபார்முலா. அப்போ ஒரு செல்சியஸ் டு கெல்வினா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? கே செல்சியஸ்லேருந்து கெல்வினா மாற்றணும்னா 273 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைவ்ங்கிறது செல்சியஸோட வேல்யூ, அது கூட 273 ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது? கெல்வின் கிடைக்கிது. ஓகேவா? அப்போ இதனை ஆட் 273 டு த கிவன் டெம்பரேச்சர், கொடுத்த டெம்பரேச்சர் கூட நம்ம 273 ஆட் பண்ணால் கெல்வினாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு இது ஈஸியாக டக்குன்னு தெரியலனா இந்த மாதிரி ஒரு வேல்யூவை போட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருந்தது? இப்போ கெல்வின் செல்சியஸ் டு கெல்வின்னா சி ஈக்குவல் டு கே மைனஸ் 273, செல்சியஸ் ஈக்குவல் டு கெல்வின் மைனஸ் 273. இப்போ செல்சியஸ்லேருந்து ஃபாரன் ஹீட்டுக்கு எப்படி மாற்றணும், இல்லைன்னா கெல்வின்லேருந்து ஃபாரன் ஹீட்டுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா, அதுக்கு காமனாக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு காமன் ஃபார்முலா சி, சீனா டிகிரி செல்சியஸ், சி மைனஸ் ஜீரோ. ஜீரோ என்னென்னா இந்த ஸ்கேலோட ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ இதுதான் செல்சியஸ் ஸ்கேல், இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? ஜீரோ டி, உறைநிலை, நீரோட உறைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ், டிவைடட் பை இதோட டாப். ஜீரோவுக்கும் இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் இடையுள்ள வித்தியாசம். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஜீரோ, பாய்லிங் பாயிண்ட் 100. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? ஜீரோ மைனஸ் 100. இது செல்சியஸ். அதுக்கப்புறம் கெல்வினை பார்ப்போம். கெல்வினோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? பாயிண்ட் 273.15. அந்த 15 விட்டுறலாம். கே மைனஸ் 273 டிவைடட் பை இதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன? 373. ஃப்ரீசிங் பாயிண்ட் 273, பாய்லிங் பாயிண்ட் 373. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன? 100. ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் மைனஸ் அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? ஃபாரன்ஹீட்டில் 32 கொடுத்துருக்காங்க. நீரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இது பாய்லிங் பாயிண்ட் என்ன? 212. அப்போது 312 மைனஸ் 32 என்ன வரும்? 180 வரும். அப்போ டிவைடட் பை 180. இதில் கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிறது இந்த இதை ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது இது 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 இப்படி டிவைட் பண்ணியாச்சு. இதில் 2 10, 2 10, 9 2 18. அப்போ இதை எப்படி எழுதலாம்? சி மைனஸ் ஜீரோ, சி மைனஸ் ஜீரோ பை ஃபைவ் ஈக்குவல் டு கே மைனஸ் 273 பை ஃபைவ். அதுக்கப்புறம் எஃப் மைனஸ் 32 பை 9, எஃப் மைனஸ் 32 பை 9. இதில் நம்ம வந்து எந்த வேல்யூக்கு கொடுத்துட்டு கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். இப்போது இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கேல் கன்வெர்ட் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல்சியஸ், ஒரு 10 டிகிரி செல்சியஸ் டு கெல்வினுக்கு மாற்றலாமா? 10 டிகிரி செல்சியஸை நம்ம வந்து கெல்வினுக்கு மாற்றணும். அப்போ இதில் இந்த ரெண்டு ஃபார்முலா, இதை ரெண்டையும் எடுத்துக்கலாம். சி என்ன? சி மைனஸ் ஜீரோ பை ஃபைவ் ஈக்குவல் டு கே மைனஸ் 273 பை ஃபைவ். இதில் இந்த ரெண்டு ஃபைவும் கேன்சல் ஆயிரும். அப்போது சி என்ன வரும்? சி ஈக்குவல் டு கே மைனஸ் 273. இதில் கே டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க 10, கெல்வின் மைனஸ் 273. அப்போ கெல்வின் என்ன வரும்? 273 ப்ளஸ் 10 என்ன? 283 கெல்வின். கெல்வின் வேல்யூ, கெல்வின் ஸ்கேலில் நம்ம வந்து இந்த 10 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத கெல்வின் ஸ்கேலில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 283 கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 10 டிகிரி செல்சியஸை நம்ம வந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ணுவோமா? சி மைனஸ் ஜீரோவை நம்ம ஜீரோவை விட்டுலாம். சி பை ஃபைவ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 பை 9. இதில் நமக்கு சியோட வேல்யூ தெரியும் என்னென்னா 10 பை ஃபைவ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 பை 9. இதில் 5 2 10 2 வரும். 9 இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 18. எஃப் மைனஸ் 32 ஈக்குவல் டு 18. அப்போ எஃப் என்ன வரும்? எஃப் என்ன வரும்? 40 50 வரும். அப்போ 50 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் என்னென்னா ஃபாரன்ஹீட்ஸில் சொல்லும்போது 50 டிகிரி ஃபாரன்ஹீட்.
இப்படி நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எந்த கொஸ்டின் இதுலேருந்து கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போது இன்றைக்கி இவ்வளோதான். நம்ம பேலன்ஸ் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம், பார்க்கலாம். சாரி, மீட் பண்ணலாம் கிடையாது, பார்க்கலாம். அப்போது இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச், நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில் நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ்லாம் நடத்தியிருக்கிறோம். அது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரெக்கார்டட் வீடியோ இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் வந்து நம்ம மற்ற சயின்ஸ் கிளாஸஸும் கூடிய சீக்கிரம் அதில் வந்து நம்ம நடத்துவோம், ஃபிசிக்ஸ், பயாலஜி, அது எல்லாமே. அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், பை.